ஹாய் அண்ட் வெல்கம் டு ஜெல் லைஃபேக்ஸ். இன்றைக்கி நம்ம ஜெல் லைஃபேக்ஸில் ரொம்பவே சூப்பரான, எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான நட்ஸ் டார்க் சாக்லேட் வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டார்க் சாக்லேட்டில் அதிகப்படியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குது. டார்க் சாக்லேட் சாப்பிட்றதுனால ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. டார்க் சாக்லேட் எல்லா வயசில் இருக்கவங்களும் சாப்பிடலாம். ஆனால் டார்க் சாக்லேட்டில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டார்க் சாக்லேட் நம்ம பேக்கெட்டில் வாங்கும்போது அதில் சுகர் இல்லாத மாதிரி பார்த்து வாங்கணும். அதில் கொக்கோவோட பர்சன்டேஜ் தான் அதிகமாக இருக்கணும். அதுதான் வந்து உண்மையான டார்க் சாக்லேட். நமக்கு கடைகளில் விதவிதமான டார்க் சாக்லேட்ஸ் கிடைக்குது. ஸோ நம்ம கவரோட பேக் சைடில் பார்த்தோன்னா அதில் கொக்கோவோட பர்சன்டேஜ் தான் அதிகமாக இருக்கணும். அதை வந்து நோட் பண்ணி நீங்கள் வாங்கணும். டார்க் சாக்லேட்டை நம்ம ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும்போது கொஞ்சமாக டார்க் சாக்லேட் எடுக்கலாம். அது வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணும். அதே மாதிரி நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வராமையும் தடுக்கும். ஆனால் அதிகப்படியாக நம்ம டார்க் சாக்லேட் எடுக்கக்கூடாது. குறிப்பிட்ட அளவு தான் டார்க் சாக்லேட் நம்ம எடுக்கணும். இப்போது இந்த நட்ஸ் டார்க் சாக்லேட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆலன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஃபஸ்ட்டு இந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு நம்ம டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணணும். நான் இன்றைக்கி 100 grams ஆஃப் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் டபுள் பாயிலிங் மெத்தடு, இதில் வந்து நான் இந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ணுறேன். கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு மேலே ஒரு பவுலில் இந்த மாதிரி சாக்லேட்டை போட்டு நம்ம மெல்ட் பண்ணணும். சாக்லேட் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் சாப் பண்ணி வச்ச பாதாம் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து நான் 2 nuts வந்து ஆட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாதாம் ஆட் பண்ணேன், இப்போ அடுத்தது வந்து வேர்க்கடலை ஆட் பண்ணுறேன். வேர்க்கடலிலும் அதிகப்படியான புரோட்டீன் இருக்குது நமக்கு. வேர்க்கடலையை வறுத்துட்டு தோல் உரிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுடலாம். டார்க் சாக்லேட்டில் லைட்டாக ஒரு கசப்பு தன்மை இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து கூட நம்ம வந்து நட்ஸ் ஆட் பண்ணுறோம். அந்த கசப்பு தன்மை இருந்தால் தான் அது ஒரிஜினலான டார்க் சாக்லேட். இப்போது எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிடுச்சு. ரொம்ப ஈஸி தான், அது ஒரு 10 minutesல ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஒரு சாக்லேட் மோல்டில் லைட்டாக பட்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த சாக்லேட் மிக்சரை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ஆறிடுச்சுன்னா நமக்கு கெட்டியாயிடும். ஸோ அதனால் சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் வச்சோன்னா அந்த பவுல்லே வந்து நமக்கு செட் ஆகிடும். என்கிட்ட சாக்லேட் மோல்டு இருக்குது. ஸோ அதனால் இதில் வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு பிளேட்டு இல்லைன்னா பவுலில் கூட நீங்கள் பண்ணலாம். ஈஸியாக வர்றதுக்காக லைட்டாக பட்டர் இல்லைனா வந்து நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு 1 hour நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். வெளியில் வச்சாலும் நமக்கு செட் ஆகும், ஆனால் ஒரு 3 to 4 hours ஆகும். ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா உடனே நமக்கு செட் ஆகிடும். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஈஸியாக நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் இப்போ இதை உடச்சி காட்டுறேன். ரொம்பவே க்ரன்ச்சியாக இருக்கும், ஏன்னா நம்ம நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த சாக்லேட் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் அதை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஜெல் லைஃப் ஹாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.